வணக்கங்கண்ணா. புரிஞ்சு போச்சுண்ணா. எதுக்கு அடிக்கடிக்கு நீங்க அண்ணா அண்ணான்னு அவர் பேரை சொல்றீங்கன்னு இப்போதான் புரியுதுன்னு எதிர்கட்சிகள் சொல்றாங்க. ஏங்க இது என் மேனலிசம்ங்க. அப்படியா? அதாவது முன்னாடி ஆரம்பிக்கும் பொழுது அண்ணா அவர்கள், காமராஜர் அவர்கள், பெரியார் அவர்கள் பேர்லாம் சொல்றீங்கன்னு சொன்னாங்க. இப்போ கூட நீங்க விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்துக்கள் சொல்லலை, ஓணத்துக்கு தான் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் கணேசனா கரணம் போடு, ஐயப்பண்ணா சரணம் போடுன்னு பாடியிருக்கேன்ல. அப்புறம் என்ன? அது கில்லி ரீரிலீஸில் பாடினதில்ல, ஏதோ ஒன்று பாடியிருக்கேன்ல. இது பாலிடிக்ஸில் ஏங்க எது ஏங்க இப்படி நீ வாயை கிளறீங்க. ஆனால் நோட் பண்ணுங்க, இப்போ வந்து திமுகலேயும் வந்து இந்த மாதிரி தான், அதிமுகல ஆஸ் யூஷுவல் அந்த மாதிரி தான் போகும். எங்க பிஜேபி வந்து அவர் இன்னும் கொள்கையெல்லாம் அறிவிக்கல, கொள்கை அறிவிக்காததால சரி அவர் கொஞ்சம் ஆதரவா பேசுவோம், நம்ம சைட்ல வர மாதிரி இருக்கா அப்படின்னு பாத்துருக்காங்க. இப்போ விஜய் அவர்கள் கட்சியும் திராவிடத்தை நோக்கி போற மாதிரி இருக்கா ஒரு பேச்சு போது. அதாவது வாழ்த்துதான் இப்ப எல்லாத்துக்கும் பிரச்சனை. ஆமாங்க, படிக்கும் போதே நம்ம வாழ்த்து பாடல் தானே ஃபர்ஸ்ட் படிக்கிறோம், அப்பதானே பாடம் படிக்கிறோம். வாழ்த்து முக்கியம்ல. என்னங்க இது, திமுக கூட்டணிக்குள்ளேயே இருந்துக்கிட்டு விசிக தனியா மாநாடா, ஐயோ பிரிய போறாங்களா அப்படின்னு செல்லூர் அண்ணன் மதுரையில இதை பத்தி பேசியிருக்காரு. மது ஒழிப்பு மாநாடு மட்டும் இல்ல, போதை ஒழிப்பு மாநாடும் நடத்தணும். தமிழகத்துல போதை இருக்கக்கூடாது, நம்முடைய அடுத்த சமுதாயம். அப்ப அண்ணன் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டில் இந்த கூட்டணியை வச்சு ஜெயிக்கிறதுலாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு அண்ணன் சொல்றாரு. கூட்டணி என்ற பேச்சே கிடையாது, கூட்டணி ஆட்சி என்பதே கிடையாது தமிழகத்துல. ஏன் அவங்க கூட யாருமே கூட்டணிக்கு வரலையா? ஏங்க அதிமுக இப்போ யாருமே கூட்டணி இல்லை, அதனால் நீங்கள் வந்து பழசெல்லாம் எடுத்து பேசாதீங்க. கூட்டணி ஆச்சு தமிழக மக்கள் விரும்ப மாட்டாங்க, முதல்ல அதை நிறைஞ்சிக்கோங்க. மற்ற மாநிலங்கள்லாம் என்ன நடப்படுதுன்னு தெரியும், மகாராஷ்டிரா என்ன நடக்குது, மற்ற ஆந்திரா மற்ற மாநிலங்கள்லாம் என்ன நடக்குதுன்னு தெரியும். இப்போ தமிழ் மக்கள் யாரும் விரும்புறது இல்லையாங்க தமிழ்நாட்டில், அதாவது கூட்டணி ஆட்சியை விரும்புறது இல்லை அப்படிங்கிறாரு. இப்போ உதாரணத்துக்கு விசிகே ஏன் தெரியுமா, சட்டமன்ற எலெக்ஷன் வருது இல்லை, அதனால இப்படி பாராளுமன்ற எலெக்ஷன்னா வேற மாதிரி சொல்லியிருப்பாப்ல. தமிழ்நாட்டு மக்கள் விவரமானவர்கள், ஒன்று திமுகவா அதிமுகவானு தான் இந்த மாநில தேர்தல் நடக்கும். உதாரணத்துக்கு விசிக வந்து அதிமுக கூட வந்து கூட்டணி வைக்கிறாங்கன்னு வைங்க, கூட்டணி வச்சா நீங்கள் வந்து அவருக்கு வந்து துணை முதல்வர் பதவி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஏங்க இதான் அதான் இவர் வந்து தேவையில்லாத பேசுகிறீங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் கட்சி எங்கள் ஆட்சியை பிடிக்கும், எடப்பாடியார் தான் முதலமைச்சர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆளுகிறோம். இவர் வந்து செல்லூர் ராஜா அவர்கள் பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒருத்தர் ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்காரு, எதுக்கு? அவர் தாங்க அந்த என்தூசியாஸ்டிக் தொண்டர் இல்ல, இந்த 2.5 கோடியில ஃபர்ஸ்டே அவர் தான். ஓகே ஓகே. ஏங்க பாஜக உடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் லண்டன் போனதுக்கு அப்புறம் அதிமுகவும் பாஜகவும் இணக்கம் காட்டுறாங்களாமே. இணக்கம் காட்டுறது இருக்கட்டும், லண்டன் போனா கூட வீடியோலாம் டக்கு டக்குன்னு வருது இல்ல, அதை பத்தியே சொல்ல மாட்டீங்க. அது ஏதோ ஒரு ஐடி மீட்டிங் போட்டுருக்காங்க. முதல்வர் என்னதான் அமெரிக்கா போனாலும் இங்க இருக்கிற பணிகளை பார்த்தாருல, அந்த மாதிரி அந்த தலைவர். சரி, கேட்ட கேள்வி வந்து அவர் அங்க போனதுக்கு அப்புறம் நீங்க சொன்னதுக்கு நான் சம்மந்தம் இல்லாம ஒன்னு சொன்னல, எல்முருகனும் அதே மாதிரி சொல்லுவாப்ல, ஆனா ஆன்சர் சொல்லுவாப்ல. நாங்க இப்போதைக்கு எங்களுடைய உறுப்பினர் சேர்க்கை முகாம்களில், உறுப்பினர் சேர்க்கின்ற பணிகளில் தீவிரமாக இயங்கிக் கொண்டிருக்கோம். இப்போ வந்து நாங்கள் வந்து மக்களை வந்து கட்சியில் இணைக்கிற பணியில் இருக்கோம். அந்த அதில் இருக்கோம். இப்போ நீ தம்பி நீங்கள் என்ன கேட்டீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கே மறந்துச்சு, அதான் அரசியல் டாக்டிக்ஸ். அதாவது அவங்கவுங்க யார் யார் கூட்டணியில் இருக்காங்களோ அவங்கள பொறுத்தது. நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி, எல்லாரும் இணைச்சி தான் மேலே கொடுத்துருக்குறோம். தெலுங்கு தேசம் அமைச்சர் கொடுத்துருக்குறோம், ஜேடியு அமைச்சராக இருக்கிறாங்க, ஜேடிஎஸ் அமைச்சராக இருக்கிறாங்க, அனைத்தையும் நாங்கள் இணைச்சி தான் நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணி இயங்கிக் கொண்டு இருக்கிறது. சரிங்கண்ணே, பேலன்ஸ் இல்லை, ஒரு ஃபோன் பண்ணிட்டு கொடுத்துருவா? என் ஃபோனில் வேணாம், உங்கள் ஃபோனில் கொடுங்கண்ணா, மிஸ்டு கால் மட்டும் கொடுத்தாலே போதும். உறுப்பினர் ஆகிறீங்க இல்லையா, இதுக்கு நம்ம ஒரு மிஸ்டு கால் கொடுக்குறோம் உங்களுக்கு உறுப்பினர் ஆகிறது. அப்படி அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய போன்களை வாங்கி மிஸ்டு கால் கொடுத்து பாஜக கட்சியில இணைச்சிருக்காரு. சரி, அவரே வந்து எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணி அவரே வந்து எல்லாமே ஃபில் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கு எல்லாருமே எல்லாத்தோட மொபைலையும் அவர்கிட்டே கொடுத்துட்டாங்க. ஓடிபி வந்தா யாருமே ஷேர் பண்ணக்கூடாது சொல்றாங்களே, பக்கத்துலயே நிற்கும் போய் ஷேர் பண்ணிக்கலாம். அப்படியா? ஆமா. அதிமுகவில இருந்து ராஜன் செல்லப்பா அவர்கள் எம்எல்ஏ மீட்டிங் போட்டிருக்காரு, தெருமுனை கூட்டம் எல்லாம் பாத்துருக்கீங்களா? ஆமா. வர வர என்னங்க தெருமுனை கூட்டத்துல கூட்டம் கம்மியாயிட்டே போகுது. அதாவது ஒரு காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியா இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஊர்ல ஒரு கூட்டம், அது யார் கூட்டமா இருந்தாலும் சரி, ஒரு தெருக்கூத்து கலைஞர்களுடைய கூட்டமா இருந்தாலும் சரி. அதிமுக பத்தி பேசிட்டு இருக்கோம், தெருக்கூத்துன்றீங்க ஏங்க? ஆனா அப்படி சொல்லலைங்க. அதாவது ஒரு அரசியல் கட்சி ஒரு மீட்டிங் போட்டாங்களே, ஒரு தலைவர்கள் வந்தாங்க அப்படின்னா அந்த ஊருக்கு அங்கே என்டர்டைன்மெண்ட்டே அதான், அது நல்லதோ கெட்டதோ ஆதரிக்கிறாங்களோ இல்லையோ இருந்தாலும் வந்து வேடிக்கை பார்ப்பாங்க. ஆனா இப்ப அப்படி இல்ல, அந்த மாதிரி வலுக்கட்டாம கூட்டிட்டு வந்து உட்கார வைக்க வேண்டிய சூழ்நிலை. அண்ணன் பேசும்போது பஸ் எல்லாம் நிறுத்தி வந்து கூட்டம் கேட்டாங்களாம். திமுக கூட்டணி கட்சி மட்டுமே வந்து குளிர்காய நினைத்தீர்கள், நிலைமை என்ன? எல்லா கட்சியும் ஒன்றொன்றா விலக போகிறது. 20-26 திராவிட முன்னேற்ற கழகம் தனிமைப்படுத்தப்படாத சூழ்நிலை தான் இருக்குது. ரொம்ப நாளா வந்து பி டீம் சர்ச்சை போயிட்டு இருந்துச்சு,
இந்த கட்சி பார்த்தா இந்தியா டீம்லயா பாகிஸ்தான் டீம்லயா? அதாவது தமிழக அரசியல் களத்துல ஒவ்வொருத்தங்களும் ஆமா எந்த கட்சி எந்தெந்த கட்சி வந்து ஆப்போசிட் ஆப்போசிட்டா இருக்காங்களோ இப்ப எதிர் எதிர் துருவங்களா இருப்பாங்க அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களை வந்து பி டீம் இவங்களை வந்து பி டீம் இப்படின்னு மாறி மாறி ஃபார் எக்ஸாம்பிள் பிஜேபிக்கு பி டீம் வந்து சீமான் அண்ணன் அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா பிஜேபி பி டீம் வந்து டிஎம்கே அப்படிம்பாங்க. சரி டிடிவி என்ன யார பி டீம்னு சொல்றாரு? டிஎம்கேவோட பி டீம் இபிஎஸ் அவர்கள்னு சொல்றாரு. பழனிசாமியும் தான் செய்த தவறுகளுக்கு ஊழல் முறைகேடுகள்னால தனக்கு கைது நடவடிக்கை வந்துடக்கூடாதுன்னு திமுகவிற்கு பி டீம் ஆட்ட இருந்து புரட்சி தலைவர் ஆரம்பித்த கட்சி அம்மா அவர்கள் கட்டிக்காத கட்சி இன்று பழனிசாமி கையில் சிக்கிக்கொண்டு திமுகவிற்கு உதவி செய்கிற கட்சியாக பி டீமாக திமுக வெற்றி பெறுவதற்கு மறைமுகமாக உதவி செய்கிற கட்சியாக பழனிசாமி இன்றைக்கு செயல்பட்டு கொண்டார். இப்போ திருமா அவர்கள் போட போற மாநாடு அதை பத்தி வந்து சொல்லியிருக்காரு. அது ஒழிக்கணும்னு சொல்லிதான் திமுகவுக்கு ஒரு கோரிக்கை தானே. ஆட்சியும் அதிகாரத்துல பங்கு கேட்கிறாங்க. அது என்ன தவறு இருக்கு? ஒரு கட்சி ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்கறது தவறு இல்லை. அவர் கேட்கறது ஒண்ணும் தப்பா சொல்லுது. அதுக்காக நான் வந்து அவர் அந்த கூட்டணி விட்டு வரணுங்கிறதுக்காக சொல்லுவேன். திருமாவளவன் வந்து யோசித்து பேசக்கூடியவர் தான். ஒரு மந்தையில் இருந்த இருவேறு ஆடுகள் மீண்டும் ஒண்ணு சேரும் போது பேச முடியவில்லையே அப்படின்னு பேசுறதுக்காக ஆசைப்பட்டு ஒருத்தர் வந்து கட்சியை வந்து கூட்டணி எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இருக்காரு. நிறைய பேர் ஆசைப்படுறாங்க அதிமுக. யார சொல்றீங்க? வைத்திலிங்கம் அவர்கள். அவர் ஓபிஎஸ் டீம்ல எல்லாம் இருக்காரு. ஓபிஎஸ் டீம்ல இருந்தாலும் அதிமுகவை திருப்பி ஒன்றிணைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமா அவர் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. பல்வேறு விதமான கருத்துக்கள் நீங்க வேணா பாருங்க. ஃபார் ஷுர் அதிமுக 2026ல கண்டிப்பாக 25 சொன்னேன். 25 பிப்ரவரிக்குள்ள இணையுது சொல்றேன், இணையுது அண்ணாதிமுக வலிமையாக மீண்டும் 26 ஆட்சிக்கு வருகிறது. எல்லாம் ஒன்னா நின்று ஜெயிக்க போறோம் அப்படின்னு சொல்றாரு. ஓபிஎஸ்ஆர்களுடைய கருத்தும் இதே தானே, ஒன்னா நின்னாதான் நம்ம ஜெயிப்போம் இல்லைன்னா. அண்ட் அதிமுக இருந்து ஒரு குரல் வந்துச்சான், வைத்தியலிங்கம் அவர்களுக்கு அதிமுக பத்தி பேசினா தகுதி இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காங்களா? என்னை விட எவனுக்கு அண்ணாதிமுகவில் வரலாறு சொல்லவோ அதனுடைய இதே சொல்லவோ தகுதி இல்லை. எமோஷன் ஆயிட்டார் அந்த இடத்துல. எமோஷன் ஆயிட்டு எமோஷன் ஆனா சைட்ல ஒரு குரல் வந்துச்சு. அதுனாங்க சோழமண்டலத்தின் சோழாபுரியா? ஏ சோழாபுரி இல்லைங்க, வேற என்ன அண்ணன் வந்து என்ன ஆகுன்னு எல்லாரும் வந்து சோழர்களை இழுத்துக்கிறாங்க. சோழர்களை யாரும் விட மாட்டாங்க. ஒருவேளை தஞ்சாவூர் சைட்ல இருந்து பேசுறாரோ? தஞ்சாவூர் தானே அவரு, அதனால. ஸோ அப்படின்னு தம்பி இரு தம்பி, அதெல்லாம் மீட்டிங் முடிச்சவொடனே சொல்லணும். இப்ப சொல்லிட்டா கருத்து போய் சேராது இல்ல. அண்ட் இன்னொன்னு சொல்றாரு, கரை வேட்டி கட்டியிருக்கேன், என்ன சொல்றாரு? எந்த மீட்டிங்ல பார்த்தாலும் நீங்க வந்து உணர்ச்சி வசப்பட்டு பேசுறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உணர்ச்சி இருக்கிறதுனாலதான் நான் இந்த வேலையை செய்யறேன், புரியுது நினைக்கிறேன். உணர்ச்சி இல்லைன்னா எனக்கு எனக்கு கோபம்ங்கிறது என் மண்ணின் மீது மக்களின் மீது இருக்க பேரன்பு தான் என்னுடைய கோப உணர்ச்சி. கோபம் இல்லைன்னா நான் கோடம் பக்கத்துல படம் எடுத்துட்டு இருந்திருப்பேன்ல, நான் இந்த வேலையை சேர்ந்திருக்க மாட்டேன்ல. எத்தனை வழக்கு? 138 வழக்கு. தம்பி உணர்ச்சி இருக்கிறதுனாலதான் உணர்ச்சி வசப்படுறோம். அந்த லாஃப் மிஸ், பட் எங்களுக்கு அதிகமான மக்கள் மீது பாசம் இருக்கு. கூட்டணி கொஞ்ச நாள் அண்ணன் வந்து தம்பிக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாரு. தம்பி இல்லங்க, இவரு அங்க அண்ணன், அவரு அங்க அண்ணன். அண்ணன் அண்ணன் தான் காம்படிஷன். என்ன அண்ணன்? தாவேக்கால விஜய் அண்ணன், நாம் தமிழ சீமான் அண்ணன். இவர் அண்ணன் தம்பி எல்லாம் சொல்லாதீங்க, இவருக்கு அவர் தம்பி தானே. அப்படி சரி தம்பி. நான் தனிச்சு போட்டியில திரும்ப திரும்ப கேட்கக்கூடாது. என்னோட சேரணுங்கிறது வேற ஆளுங்கதான் முடிவெடுக்கணுமே ஒழிய நான் வந்து இவரோட போறேன் அவரோட போறேன். என்னை சின்னமனூர்ல கேட்டாங்க, என்னை மதுரையில கேட்டாங்க, என்னை மயிலாடுதுறையில கேட்டாங்கன்னு நான் கோவை சார்ல அம்மா பேசுவாங்கல்ல, அப்படி பேசிட்டு தயாரா இல்ல. மதிமுகவில இருந்து வைகோ அவர்கள் இன்னைக்கு உணர்ச்சி, அந்த உணர்ச்சி பூர்வமா நிறைய பேச வரல ஸ்டேஜ்ல. அந்த வாய்ஸ் இன்னும் வரல. அந்த மாதிரி இல்லைங்க, அவரும் அங்க வரும் பாருங்க. அந்த வாய்ஸ் மதச்சார்பின்மையையும் சகல மதங்களையும் மதிக்கின்ற போக்கினையும் ஏழை எளிய மக்களுக்கு சமதர்ம கோட்பாடுகளையும் கொண்டு வந்து சேர்த்தவர்
இந்த டாக்டர் கலைஞர் அவர்களும் அதற்கு பின்னர் இன்றைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களும் எந்த சக்தி நினைச்சாலும் திமுக வந்து பிரிக்க முடியாது அப்படிங்கிறாரு. ஆமா, அந்த மாதிரி சொல்லிவிட்டு அண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, பாருங்க நாங்க திமுகக்கு பக்க பலமா இருப்போம். இந்த நேரத்தில் நமக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை, நமக்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஒரு தொண்டன் 1000 பேருக்கு சமம். இந்த தொண்டர் பலத்தை, நம்முடைய அமைப்பினுடைய வலுவை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தொடர்ந்து நாம் வழங்க வேண்டும். எப்படி, எவ்வளவு பக்கம்? எவ்வளவு பக்கம்னா, அடுத்த அடுத்த அவங்க ஜெனரேஷனுக்கு ஹெல்ப் பண்ற வரைக்கும் அண்ணன் பக்க பலமாக கூட இருப்பாரு. அதனாலதான் பக்கத்துல அவருடைய மகன் உட்கார்ந்துருக்காரா? இந்த பக்கம் ஒரு நிர்வாகி இருக்காரு, அவரை சொல்ல மாட்டீங்களா? கட்சியில ரெண்டு பேரும் அவர் தாங்க கையில இந்த இதெல்லாம் போட்டிருந்தாரு, கட்சி கொடி எல்லாம் போட்டிருந்தாரு. அது மதிமுக கட்சியோட கொடி. திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த மதுவிலக்கு பத்தி ஒரு மாநாடு நடத்துறது அவர்களுடைய கட்சி முடிவு. ஜனநாயகத்திலே கருத்தை சொல்வதற்கு இடம் உண்டு. அந்த வகையிலே சகோதரர் தோல் திருமா அவர்கள் இதை சொல்லியிருக்கிறார். ஒரு மாநாட்டுக்கு எவ்வளவு விமர்சனங்கள் வந்துச்சோ அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது விதமா திருமாவளவன் அவர்கள் முதல்வரை சந்திச்சு இன்னைக்கு பேசியிருக்காரு. ஆனா மாநாடுனாலே அது ஒரு கம்பேக்குங்க. சிலம்பரசன் அவர்களுக்கு மாநாடு தான் கம்பேக்கு. இந்த மாநாடும் வந்து ஒரு அரசியல் பெரிய கம்பேக்கு. என்ன பண்றது, உங்களுடைய மாநாட்டுக்கு எங்களுடைய முழு ஆதரவை தரோம், மதுவிலக்கு உடனடியே அமல்படுத்த முடியாது, ஆனா அமல்படுத்துறது தான் எங்களுடைய குறிக்கோள். யார் சொல்லியிருக்கா? முதல்வர் அவர்கள். ஆமா, போய் பார்த்துட்டு ஆஸ் யூஷுவல் இந்த மஞ்சள் கலர் துண்டு போடுவாங்க. வேற எந்த கலரும் இல்ல, இந்த மாதிரி ஒரு சமாதான துண்டு மாதிரி மஞ்சள் கலர். இப்போ மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த மனுவை படித்து பார்த்தார். திமுகவின் கொள்கைதான் மதுவிலக்கு கொள்கை, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனவே நீங்கள் நடத்துகிற அக்டோபர் 2 நடத்துகிற மாநாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்களும், செய்தி தொடர்பு செயலாளர் TKS இளங்கோவன் அவர்களும் பங்கேற்பார்கள் என்கிற உறுதியை வழங்கியிருக்கிறார். திமுக VCK கூட்டணியில விரிசல், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இடையில் எந்த விரிசலும் இல்லை, எந்த நெருடலும் இல்லை. நாங்கள் எங்கள் கொள்கை நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம், அதை நாங்கள் முன்னிறுத்துகிறோம், அவ்வளவுதான். இதே மாநாடு தொடர்பா திமுக இருந்து TKS இளங்கோவன் அவர்கள் ஒரு சில விஷயங்கள் சொல்றாரு. திருமாவளவன் அவர்களுடைய கொள்கை எல்லாருக்கும் உடன்பாடு இருக்கு, அதனால இந்த மாநாட்டில் நாங்களும் பங்கேற்றுவோம் அப்படிங்கிறாரு. அதிமுக வரமாட்டாங்களா? அவங்களுக்கு அந்த கொள்கையில் உடன்பாடு இல்லையா? நாங்க ஏன் போறோம்? அதிமுக வரலங்கிறதுக்காக போறோம். இது இந்த கொள்கையில எங்களுக்குள்ள உடன்பாட்டின் காரணமாக போறோம். அவர்களுக்கு இந்த கொள்கையில உடன்பாடு இருந்தால் வருவார்கள், இல்லை என்றால் வரமாட்டார்கள், அவ்வளவுதான்.